வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு சிறப்பு சலுகைகள் விரைவில் அறிவிக்கப்படும், முதலமைச்சர் நாராயணசாமி தகவல். புதுச்சேரியில் கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம், வருவாய்த்துறை அமைச்சர் ஷாஜகான் முன்னிலை. கொரோனா தடுப்பு பணியில் உள்ள காவலர்களுக்கு மருத்துவர்கள் ஆலோசனை, நோய் தடுப்பு குறித்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் விளக்கம். கொரோனா பாதித்த அரியாங்குப்பம் சொர்ணா நகருக்கு சைக்கிளில் சென்று ஆய்வு, சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் அதிரடி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு விரைவில் அரசு சார்பில் சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்படும் என முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி மாநில முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களிடம் கூறுகையில், புதுச்சேரி மாநிலத்தில் 4 பேர் மட்டுமே கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்றும், 3025 பேர் அவரவர் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் என்றும் கூறியுள்ளார். அரசு அறிவுறுத்தலின்படி அனைத்து அட்டைதாரர்களுக்கும் 2000 ரூபாய் வங்கியில் செலுத்தப்பட்டுள்ளது என்றும், விவசாயிகளுக்கு ஏற்கனவே ஹெக்டருக்கு 25000 ரூபாய் மானியம் அறிவித்ததாகவும், அதன்படி தற்போது ஒரு போகத்திற்கான இடுபொருள் மானியமாக 10000 ரூபாய் வங்கியில் போடப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளதால் அரசின் வேண்டுகோளை ஏற்றி தொழிலாளர்களுக்கு சம்பளம் வழங்க தொழிற்சாலை நிர்வாகிகள் முன்வந்துள்ளனர் என்றும், இதேபோல் தொழிற்சாலை நிர்வாகிகள் மார்ச், ஏப்ரல், மே ஆகிய 3 மாதங்களுக்கு மின் கட்டணத்தை தவணை முறையில் கட்ட கோரிக்கை வைத்துள்ளதாகவும் கூறியுள்ள அவர், இது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்றும் கூறியுள்ளார். இந்த டெல்லி சென்று வந்த உடனே தொடர்பு கொண்டவர்கள் எல்லாம் தனிமைப்படுத்தப்பட்டு அவர்கள் கண்காணிக்கப்படுகிறார்கள். ஆகவே இந்த 4 பேர்களை தவிர வேறு யாருக்கும் எந்த விதமான கொரோனா தொற்று நோய் பாதிப்பும் இல்லை என்று அறிக்கை தரப்பட்டிருக்கிறது. அதேபோல் மத்திய அரசு சரக்கு மற்றும் சேவை வரியை தள்ளுபடி செய்ய வேண்டும், சிறு தொழிலாளர்களுக்கு சலுகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட 7 கோரிக்கைகள் வைத்துள்ளனர். இது மத்திய அரசின் கீழ் வருவதால் மத்திய நிதியமைச்சர் தொழில்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் முதலமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். மாநிலத்தில் வென்டிலேட்டர், முகக்கவசம், கிருமி நாசினி உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் கிடைக்கவில்லை என்றும், இதனை கருத்தில் கொண்டு பாதுகாப்பு உபகரணங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளுக்கு சலுகைகள் வழங்க அரசு முன்வந்துள்ளதாக தெரிவித்துள்ள அவர், ஜூலை மாதம் வரை அரசு நிலம் வழங்கவும் முதலீட்டில் 30% மானியம் வரி சலுகை வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். கொரோனா தடுப்பு பணியில் இரவு பகல் பாராமல் பணியாற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட அனைத்து ஊழியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும், அவர்களுக்கு விரைவில் சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். மக்கள் தொடர்ந்து வரும் 14ஆம் தேதி வரை ஊரடங்கு கட்டுப்பாட்டினை கடைபிடிக்க வேண்டும் என பேட்டியின் போது முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். ஏற்கனவே மாநில அரசின் சார்பில் நாங்கள் அறிவித்த புதுச்சேரி மாநில மக்கள் அனைத்து அட்டைதாரர்களுக்கும் 2000 ரூபாய் உடைய வங்கிக் கணக்கில் போடப்படும் என்று சொன்னோம். அதற்கான தொகை 31ஆம் தேதி சிவப்பு அட்டைதாரர்களுக்கும், நேற்றைய தினம் மஞ்சள் அட்டைதாரர்களுக்கும் கொடுக்கப்பட்டு வங்கிகளில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த பணத்தை மக்கள், கிராமப்புற மக்களுக்கு வங்கிகளுடைய பணியாளர்கள் நேரடியாக சென்று கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். புதுச்சேரியில் கொரோனா வைரஸ் தொற்று பரவாமல் இருக்க வருவாய்த்துறை அமைச்சர் ஷாஜகான் தலைமையில் அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கொரோனா வைரஸ் தொற்று பரவாமல் இருக்க அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி வழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைரஸ் தொற்று பரவாமல் இருக்க வருவாய்த்துறை அமைச்சர் தலைமையில் புதுச்சேரி நகராட்சி, உழவர்கரை நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் அருண், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ராகுல் அல்வால் மற்றும் துணை மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கொரோனா தடுப்பு பணியில் உள்ள காவலர்களுக்கு நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள மருத்துவர் ஆலோசனை வழங்கினார். புதுச்சேரியில் கொரோனா நோய் வேகமாக பரவி வரும் நிலையில் பொதுமக்களை பாதுகாக்கும் பணியில் காவல்துறையினரின் பங்கு பெரியது. அந்த வகையில் ஊரடங்கின் போது பொதுமக்கள் வெளியே வராமல் இருக்க ஆங்காங்கே தீவிர கண்காணிப்பு பணியிலும் ரோந்து பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே பணியின் போது மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து சுகாதாரத்துறை மூலம் மருத்துவர் ஆலோசனை வழங்கினார். பணியில் ஈடுபடும் காவலர்கள் யாரையாவது விசாரணை செய்யும் போது அவர்களுக்குள்ளும் சமூக இடைவெளி கடைபிடிக்கவும், முகக்கவசம், சானிடைசரை பயன்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டனர். தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் கொரோனா தொற்றிலிருந்து தப்ப முடியும் என்று மருத்துவர் ஆலோசனை வழங்கினார். காவலர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட காவல் கண்காணிப்பாளர் மாறன், காவலர்களுக்கு பணியின் போது ஏற்படும் பணிச்சுமையிலிருந்து விடுபடவும் ஆலோசனை வழங்கப்பட்டதாக கூறினார். இது எங்கள் காவலர்கள் மற்றும் அதிகாரிகள் ரோட்டில் பணிபுரிகிறது அதிகமான டென்ஷனில் இருக்கிறாங்கன்னு கருத்தில் கொண்டு எங்கள் உயர் அதிகாரிகள் டிஜிபி, ஐஜிபி, எஸ்எஸ்பி அவர்களுடைய உத்தரவின் பேரில் 2 டாக்டர்கள் பிம்ஸ் ஹாஸ்பிட்டலிருந்து வந்து
மெடிசனும் ஒன்று சைக்காலஜிக்கல் சைக்காட்ரி டாக்டரும் எங்களுடைய போலீஸ்மேனோட மென்டல் ஸ்ட்ரென்த்து அதாவது அந்த பயம் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கிறது அத்தனையும் வேலை செய்கிற இடத்துலேயே வந்து அவங்களுக்கு கிளியர் பண்ணி அவங்கள இன்னும் நல்லபடியாக வேலை செய்யணும் அதாவது இன்னும் நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுன்றதுக்காக இந்த முயற்சியை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இந்த முயற்சி எங்களுடைய ஈஸ்ட் டிவிஷனில் எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் நடந்துருக்குது. ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் அந்தந்த வேலை செய்கிற இடத்துல போய் அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவும் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் அதாவது அவங்கள யாரும் பயப்படாமல் வேலை செய்யணுன்றது. ஏன்னா இது வந்து ஒரு எல்லாரும் நாங்களும் மக்கள் தானே மனுஷன் தானே போலீஸ்காரங்களும் மனிதர்கள் தான் அவர்களுக்கும் அந்த சான்சஸ் இருக்குது பாதிப்பு அடைகிறதுக்கு. ஸோ அதுலேருந்து காப்பாற்றி அவங்களுடைய அவங்கள காப்பாற்றினு அவங்கள மற்றபடி யாரோடும் பரவாமல் புதுச்சேரியை காப்பதற்கான நல்ல முயற்சியில் ஈடுபடுவதற்கான ஒரு இந்த முயற்சி. கொரோனா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி அரியாங்குப்பம் சொர்ணாநகர் பகுதியை சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் ஆய்வு மேற்கொண்டார். டெல்லி மாநாட்டில் பங்கேற்றுவிட்டு புதுச்சேரி திரும்பிய அரியாங்குப்பம் பகுதி சொர்ணாநகரை சேர்ந்த 3 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியது. மேலும் அவர்களுடன் தொடர்பில் இருந்த 1 கொரோனா தொற்று உறுதியானதை தொடர்ந்து 4 அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்நிலையில் கொரோனா மேலும் பரவாமல் இருக்க சொர்ணாநகர் பகுதி சீல் வைக்கப்பட்டு காவல்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. இதனிடையே சொர்ணாநகர் பகுதியை சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் சைக்கிளில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது பணியில் ஈடுபட்டுள்ள காவல்துறையினர் மற்றும் சுகாதாரத்துறையினருக்கு முகக்கவசத்தை இலவசமாக வழங்கி பாராட்டினார். மேலும் அப்பகுதி மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் தடையின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். ஆய்வின் போது அரியாங்குப்பம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி உடனிருந்தார். புதுச்சேரியில் கொரோனா தொற்று சம்பந்தமாக பொதுமக்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கும் வகையில் கோவிட் மோடி உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சி அறிவித்துள்ளது. இதுகுறித்து புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணி தலைவி ஜெயலட்சுமி நமது ஏஎம் தொலைக்காட்சிக்கு அளித்துள்ள சிறப்பு பேட்டியில் கொரோனா நோய் குறித்த பொதுமக்களின் சந்தேகங்களுக்கு விளக்கமளிக்கும் வகையில் புதுச்சேரி சித்தானந்த நகரில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையகத்தில் கோவிட் மோடி உதவி மையம் ஆரம்பிக்கப்பட்டு செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். இந்த உதவி மையம் மூலம் பொதுமக்கள் கொரோனா தொற்று குறித்த சந்தேகங்கள் நோய் தொற்று ஏற்படுமா என்ற பயம் குறித்து மருத்துவ ரீதியாகவும் மனநல ஆலோசகரின் மூலமாகவும் தீர்வு வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் எங்கு சென்று மருத்துவம் பார்க்க வேண்டும் அவர்களுக்கு தேவையான உதவிகள் அனைத்தும் இந்த உதவி மையம் மூலம் செயல்படுத்தப்படும் என கூறிய அவர் மத்திய அரசு கொரோனா நிவாரணம் குறித்து வெளியிட்டுள்ள திட்டங்களின் பயன்கள் குறித்தும் அதனை பெறுவதற்கான வழிகள் குறித்தும் பயனாளிகள் உதவுவதற்கு இந்த கோவிட் மோடி உதவி மையம் சார்பில் உதவப்படும் என்று கூறியுள்ளார். கோவிட் மோடி உதவி மையத்தை அணுக 8489529349 8056959 என்ற கைபேசி மூலமாகவும் 0413-220-4649 என்ற தொலைபேசி மூலமாகவும் பொதுமக்கள் தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணி தலைவி ஜெயலட்சுமி பேட்டியின் போது தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் மகிளா மோர்ச்சா மகளிர் அணி தலைவி டாக்டர் ஜெயலட்சுமி பேசுகிறேன். நாங்கள் கோவிட் 19 கொரோனா இது சம்பந்தமாக மோடி ஹெல்ப்லைன் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா கொரோனா சம்பந்தமான எல்லா வித சந்தேகங்களுக்கும் நாங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பயம் இருக்குது, எங்களுக்கு இந்த சூழ்நிலை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல, இல்லை மன சம்பந்தமாக எல்லா கேள்விகளுக்கும் இங்கே நாங்கள் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவோம். ஹெல்ப்லைன் சர்வீஸில் நீங்கள் தயங்காமல் இங்கே இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் க்வெஸ்சன் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் நோயாளிகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து என்ன விதமான ஹெல்ப் தேவையோ எங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கே போகிறது, எப்படி போய் அணுகிறது, மற்ற மருத்துவமனைக்கு எப்படி போகிறது, இது சம்பந்தமாக எல்லா வித பயனும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு அறிவித்திருக்கிற இந்த இக்கட்டான சூழ்நிலையில் 10 நமக்கு பெனிஃபிட் கொடுக்கறது 10 திட்டங்கள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது சம்பந்தமான என்ன என்கொயரி கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக இங்கே கால் பண்ணி கேட்கலாம். நீங்கள் கண்டிப்பாக பயனடையணுன்றது தான் இதனோட முக்கிய நோக்கமே, வந்து நீங்கள் பயனடையணும் அப்படிங்கிறது தான் இந்த லைஃப்லைன் ஹெல்ப்லைன் சர்வீஸ் ஆரம்பித்ததனோட நோக்கம். புதுச்சேரியில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக காய்கறி கடைகளை முதலமைச்சர் நாராயணசாமி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார்.
புதுச்சேரியில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் மக்கள் கூட்டமாக கூடாமல் இருக்க பெரிய மார்க்கெட் பகுதியில் உள்ள காய்கறி கடைகள் 7 இடங்களில் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் புதிய பேருந்து நிலையம், அஜீஸ் நகர் மார்க்கெட், தட்டாஞ்சாவடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தற்காலிக காய்கறி கடைகள் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் மல்லாடி கிருஷ்ணராவ் சைக்கிளில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். இதேபோல் முதலமைச்சர் நாராயணசாமி, திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் சிவா ஆகியோர் புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள காய்கறி கடைகள் மற்றும் புதிய பேருந்து நிலையத்தில் காய்கறி கடைகளை ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வின் போது வியாபாரிகள் சமூக இடைவெளி கடைபிடிக்கவும் நேர கட்டுப்பாட்டினை பின்பற்றவும் ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தப்பட்டது. புதுச்சேரி மிஷன் வீதியில் அமைக்கப்பட்டுள்ள வீடற்றவர்களுக்கான தற்காலிக முகாமில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லாததால் மக்கள் வெளியேறி வருகின்றனர். புதுச்சேரியில் கொரோனா தொடர்ந்து பரவாமல் இருக்க ஊரடங்கு அமலில் உள்ளது. இந்நிலையில் வீடற்றவர்களுக்கும் சாலையோர வசிப்பவர்களுக்கும் ஆங்காங்கே முகாம் அமைக்கப்பட்டு அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மிஷன் வீதியில் உள்ள அரசு பெண்கள் பிரெஞ்சு உயர்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள முகாமில் சிலர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு போதிய அடிப்படை வசதிகள் இல்லை என்றும் உணவு உள்ளிட்டவை சரியாக வழங்கவில்லை எனவும் முகாமில் உள்ளவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மருத்துவ வசதிகள் கூட பெற முடியாத நிலையில் அங்கிருந்து மக்கள் வெளியேறி வருகின்றனர். இதனை அரசு கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முகாமில் உள்ள மக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். மரியான சாப்பாடு இல்லாது கொல கொலன்னு கொடுத்தா எப்படி சாப்பிட்றது? 25 பேர் இருக்கிறோம். மூணு வேளை சாப்பாடு வந்து ரெண்டு வேளை சாப்பாடு வந்து வருது. காலையில் ஒரு ஒரு கிளாஸ் கஞ்சி கொடுக்குறாங்க. அந்த கிளாஸில் கஞ்சி கொடுத்துல போய் ஏன்லேயே கொடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த கஞ்சிக்கும் ஒரு ஊறுகாய் இல்லை, சாம்பார் சோத்துக்கும் ஒரு ஊறுகாய் இல்லை. கொடுத்தா ரமன் சாதம் கொடுக்குறாங்க, இல்லைன்னா சில்லட்டு பிரியாணி கொடுக்குறாங்க. எது நல்லா இருக்க மாட்டேன். அதெல்லாம் கொல கொலன்னு கொடுத்தா எப்படி சாப்பிட முடியாது? ஒரு வெள்ளை சோறு ஒரு சாம்பார் தனியாக ஊற்றிருந்தாலும் எதை போட்டு சாப்பிடுவாங்க. இது கொடுத்தா எப்படி சாப்பிட முடியும்? கொல கொலன்னு கொடுக்குறாங்க. இவங்கள சாப்பாடு கொடுத்தாலும் ஒரு திருப்தி இல்லை. வெளியில இருந்து எதுவும் எடுத்துன்னு வந்து கொடுக்கல. ஒரு துணிமணியோ எதுவுமே, துணிமணிகளை விடுங்க, இன்னும் உயிரை காப்பாற்றுறதுக்கு ஒரு சோறு போட்டாலும் போதும். என்ன மாடு மனுஷனே துண்ண மாட்டான், நாய் கல்லி வச்சாலும் துண்ண மாட்டேன்டுங்க. எதுவும் கொடுக்கலங்க. இது நேற்று ஆஸ்பத்திரிக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, வீக்னஸ்ஸு. அதுக்காக போயிட்டு நேற்று ஆஸ்பத்திரியில் திட்டி அவங்க கூட போலீஸில் சொல்கிறேன். நாங்கள் போய் சொல்லுங்கள், அவங்களும் இருக்காது. இதில் போய் கேட்கறதுக்கே தரமாட்டாங்க, மெடிக்கல்லே இல்லைன்றாங்க. அப்புறம் திட்டிட்டு கிட்டிட்டு அவங்களும் கொடுத்தாங்க. இது ஆர்த்திகிச்சு. புதுச்சேரியில் தனியார் நிறுவனம் சார்பில் வழங்கப்பட்ட 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கொரோனா கவச உடை உபகரணங்களை சுகாதாரத்துறையினரிடம் முதலமைச்சர் நாராயணசாமி ஒப்படைத்தார். கொரோனா நோய் தடுப்பு தொடர்பாக முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரி மக்கள் சுகாதார நலனுக்காக நிவாரண நிதி உதவி அளிக்கும்படி கோரியிருந்தார். அதன் அடிப்படையில் தனியார் நிறுவனம் சார்பில் கொரோனா நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்க்கும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் பயன்படுத்தும் உடல் முழுவதும் மூடக்கூடிய 300 பாதுகாப்பு கவசங்கள், 300 N95 முகக்கவசங்கள், 3 காய்ச்சல் கண்டறியும் கருவிகள் என 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உபகரணங்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி சட்டசபை வளாகத்தில் முதலமைச்சர் நாராயணசாமி, சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ், மாவட்ட ஆட்சியர் அருண் ஆகிய முன்னிலையில் சுகாதாரத்துறை இயக்குநர் மருத்துவர் மோகன்குமார், இந்திய மருத்துவ முறைத்துறை இயக்குநர் மருத்துவர் ஸ்ரீராமலு ஆகியோருடன் வழங்கினார். இந்த மருத்துவ உபகரணங்கள் புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. புதுச்சேரியில் அத்தியாவசியப் பொருட்கள் வாங்குவதாக கூறி வெளியே வரும் பொதுமக்களிடம் காவல்துறையினர் அறிவுரை வழங்கினர். புதுச்சேரியில் ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் காவல்துறையினர் தீவிர நடவடிக்கைகள் மேற்கொண்டு மக்கள் கூட்டம் கூட்டமாக கூடுவதை தடுத்து வருகின்றனர். பல இடங்களில் தடுப்பு அமைத்தும் பொது இடங்களில் தேவையில்லாமல் சுற்றுபவர்களுக்கு அறிவுரை வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் சமீப காலமாக அத்தியாவசியப் பொருட்கள் வாங்க நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக கடைவீதிக்கு வந்து செல்கின்றனர். ஒதியஞ்சாலை காவல் நிலையம் முன்பு குடும்பம் குடும்பமாகவும் தம்பதி சமேதராகவும் வருபவர்களை தடுத்து நிறுத்திய காவலர்கள் கொரோனாவால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து அறிவுரை வழங்கினர். குடும்பத்தில் ஒருவர் மட்டுமே வர வேண்டும் என்றும் முகக்கவசம் அணிய வலியுறுத்தியும் காவலர்கள் எச்சரித்தனர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் தற்காலிக காய்கறி கடைகள் அமைக்கப்பட்டுள்ளதால் உழவர் சந்தை பகுதியில் மக்கள் கூட்டம் இன்று வெறிச்சோடி காணப்பட்டது. புதுச்சேரியில் ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் அத்தியாவசியப் பொருட்கள் வாங்குவதற்கு நேர கட்டுப்பாட்டு விதிக்கப்பட்டுள்ளது. மக்கள் கூட்டம் கூடாமல் இருக்க பெரிய மார்க்கெட்டில் இயங்கி வந்த காய்கறி கடைகள் 7 புதிய இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளன. காய்கறி, பழங்கள், மளிகைப் பொருட்கள் என தனித்தனியாக விற்பனை செய்யவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் உழவர் சந்தைக்கு காலை 6 மணி முதல் 9:30 வரையிலான நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் புதுவை புதிய பேருந்து நிலையத்தில் தற்காலிக காய்கறி கடைகள் திறந்துள்ளதாலும் மொத்த காய்கறி விற்பனை நிலையங்களில் விலை குறைவாக கிடைப்பதனாலும் உழவர் சந்தையில் மக்கள் கூட்டமின்றி காணப்படுகிறது. எப்பொழுதும் கூட்டமாக இருக்கும் உழவர் சந்தையில் கொரோனா அச்சுறுத்தல், சமூக இடைவெளி கடைபிடித்தல் போன்ற காரணங்களால் பொதுமக்களின் வரத்து குறைந்து காணப்படுகிறது. இதனால் உழவர் சந்தையில் வியாபாரம் செய்யும் விவசாயிகள் வருத்தம் தெரிவித்துள்ளனா்.
பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கு இணங்க புதுச்சேரியில் வரும் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணிக்கு மின் விளக்குகளை அணைத்து ஒளிவிளக்குகளை ஏற்றி வைக்குமாறு முதலமைச்சர் நாராயணசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி மாநில முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளரிடம் கூறுகையில், கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க நாடு முழுவதும் 21 நாள் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் கொரோனா பாதிக்கப்பட்டுள்ள மாநில முதலமைச்சருடன் காணொலி மூலம் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும், மேலும் பிரதமர் தொலைக்காட்சி மூலம் மக்களுக்கு உரையாற்றும் போது சமூக இடைவெளி விட்டு மக்கள் பாதுகாப்பினை கடைபிடிக்க வலியுறுத்தியதாகவும் கூறியுள்ளார். இந்திய மக்களின் ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் வரும் ஏப்ரல் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணிக்கு 9 நிமிடங்கள் அனைவரும் மின் விளக்குகளை அணைத்து அகல் விளக்கு, மெழுகுவத்தி, டார்ச் உள்ளிட்டவை ஒளிரட வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுள்ளதாகவும் கூறியுள்ள அவர், புதுச்சேரி மக்கள் பாரத பிரதமரின் வேண்டுகோளை ஏற்று அனைவரும் அதனை கடைபிடிக்க வேண்டும் என பேட்டியின் போது முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நேற்றைய தினம் முதலமைச்சருடன் காணொலி காட்சியில் பேசும்போது கூட இதை வலியுறுத்தி கூறினார்கள். இன்றைய தினம் மக்களுக்கு அவர் அறிவித்த கோரிக்கையில் கூட பிரதமர் அவர்கள் மிக தெள்ள தெளிவாக, மக்கள் இடைவெளி விட வேண்டும், மக்களோடு இணைந்து இருக்கக்கூடாது, தனிமைப்படுத்தப்பட வேண்டும், தனிமையாக இருக்க வேண்டும், அவள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, தேவையில்லாமல் வெளியிலே அவர்கள் நடமாடக்கூடாது என்று மக்களை வேண்டி விரும்பி கேட்டுக் கொண்டிருக்கிறார். நாங்களும் இதையே தொடர்ந்து நானும் இதை வலியுறுத்தி வருகிறேன். மக்கள் இதை கடைபிடிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த நாட்டில் உள்ள 130 கோடி மக்களும் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக வருகிற ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் தேதி இரவு 9 மணிக்கு 9 நிமிடங்கள் நாம் விளக்கொலி வைத்து கொரோனா தொற்று நோயை இந்தியாவிலிருந்து விரட்டுவதற்கு நாம் அனைவரும் அந்த தினம் விளக்கொலியை காட்ட வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அதையும் புதுச்சேரி மாநில மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். புதுச்சேரியில் கொரோனா வைரஸ் அச்சத்தில் உள்ள மக்களுக்கு உதவி செய்ய தன்னார்வலர்கள் வரவேற்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் அருண் அறிவித்துள்ளார். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் அருண் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கொரோனா வைரஸ் காரணமாக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்றும், அதில் நாட்டில் உள்ள அனைத்து தொண்டு உள்ளம் கொண்ட தனிநபர் அல்லது அமைப்புகள் அரசின் நடவடிக்கைகளுக்கு பொருளாகவோ பணமாகவோ நேரடி களப்பணியாளராகவோ அர்ப்பணிக்க அவரவர் விவரங்களை MyGOV.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்றும் கூறியுள்ளார். அவ்வாறு பதிவு செய்த அமைப்புகள் தனிநபர்களை அரசு தேவைக்கேற்றவாறு உபயோகப்படுத்திக் கொள்வார்கள் என்றும், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலிருந்து இதுநாள் வரை 11 அமைப்புகளும் 223 தனிநபர்களும் சுயமாக பதிவு செய்துள்ளனர் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் மாவட்ட ஆட்சியர் அருண் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மக்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் வேண்டுகோளை ஏற்று வரும் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 5ஆம் தேதி இரவு 9 மணிக்கு ஒளிவிளக்கு ஏற்றும்படி பிரெஞ்சு இந்திய இயக்கத் தலைவர் சிவராஜ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுகுறித்து பிரெஞ்சு இந்திய மக்கள் நல நற்பணி இயக்கத் தலைவர் சிவராஜ் ஏஎம்என் தொலைக்காட்சிக்கு அளித்துள்ள சிறப்பு பேட்டியில், முற்காலத்தில் பெரியம்மை, தட்டம்மை போன்ற நோய் தொற்றுகள் மக்களை அச்சுறுத்தியது என்றும், ஆனால் இன்று கொரோனா வைரஸ் மக்களை அச்சுறுத்தி வருகிறது என சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கொடிய நோயினிலிருந்து மக்கள் தற்காத்துக் கொள்ள உரிய நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கு இணங்க வரும் ஏப்ரல் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு 9 மணிக்கு 9 நிமிடம் அனைவரும் மின் விளக்குகளை அணைத்து ஒளிவிளக்குகளான அகல் விளக்கு, மெழுகுவத்தி, டார்ச் உள்ளிட்டவர்கள் ஒளிர செய்து கொரோனா எனும் எருளை விரட்டி அடிப்போம் என்று பிரெஞ்சு இந்திய மக்கள் நற்பணி இயக்க சார்பில் கேட்டுக் கொண்டுள்ளதாக அதன் தலைவர் சிவராஜ் பேட்டியின் போது கூறியுள்ளார். அன்பான புதுச்சேரி மக்களே, தியாக மறவர்களே, மாதர்களே, உங்கள் அனைவருக்கும் பிரெஞ்சு இந்திய நற்பணி இயக்கத்தின் சார்பாக எங்களது பணிவான வேண்டுகோளை சமர்ப்பிக்கின்றோம். அந்த காலத்திலே காலரா, பெரியம்மை, தட்டம்மை என்று நமது முன்னோர்களை மிரட்டியது உண்டு. ஆனால் இந்த காலத்திலே உலகத்திலேயே கொரோனா என்ற ஒரு பேரழிவு வந்திருப்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. நமது பாரத பிரதமர் அவர்கள் மிக சிறப்பாக செயல்படுகின்றார். அதேபோல புதுச்சேரி மாநில முதல்வரும் செயல்பட்டு வருகின்றார். இந்த நேரத்திலே பாரத பிரதமர் அவர்கள் வேண்டுகோளை ஏற்று இணங்கி நாளை 5ஆம் தேதி இரவு 9 மணிக்கு அனைத்து தரப்பினராலும் சோர்வில்லாமல் மிக எழுச்சியுடன் அவர் வேண்டுகோளின்படி அகல் விளக்கை ஏற்றியும் டார்ச் லைட்டை ஏற்றியும் மெழுகுவர்த்தி ஏற்றியும் நமது தெரிவித்துக் கொள்ள வேண்டுகிறோம். புதுச்சேரியில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் அரசு துறைகள் இணைந்து செயல்படுகின்றன என ஜனாதிபதியிடம் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி விளக்கமளித்துள்ளார்.
கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைக்காக ஏப்ரல் 14 தேதி வரை நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர்களுடன் கலந்துரையாடி வருகிறார். அப்போது கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்காக பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். இந்நிலையில் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த், துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு ஆகியோர் ஆளுநர்கள், துணைநிலை ஆளுநர்களுடன் காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடினர். இந்த கலந்துரையாடலின் போது புதுவை அரசு சார்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி எடுத்துரைத்தார். அப்போது அவர் கூறுகையில், கொரோனா வைரஸ் தொற்று தடுப்பு நடவடிக்கையில் அரசு துறைகள் இணைந்து செயல்பட்டு வருகின்றன என்றும், மக்களிடையே சமூக இடைவெளியை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என்றும் கூறியுள்ளார். கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க உபகரணங்கள் விரைவில் கிடைத்துவிடும் என நம்புவதாக கூறியுள்ள அவர், பொதுமக்களுக்கு நிவாரண நிதி பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது என்றும், எனவே வேறு வழிகளில் பணம் வழங்க தேவையில்லை என்றும் கூறியுள்ளார். ஈரானிலிருந்து காரைக்கால் துறைமுகத்திற்கு சரக்கு கப்பல் ஒன்று வந்துள்ளதாகவும், அதிலிருந்து எந்த சரக்கும் இறக்கப்படாமல் கண்காணிக்கப்பட்டு வருகிறது என்றும் கலந்துரையாடலின் போது துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி விளக்கம் அளித்துள்ளார். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். புதுச்சேரியில் ஊரடங்கு உத்தரவை மீறினால் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு ஊரடங்கு முடிந்த பின் அளிக்க திட்டமிட்டுள்ளதாக காவல்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா நோய் தொற்று பரவாமல் இருக்க கடந்த 24 நள்ளிரவு முதல் வரும் 14 தேதி வரை ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் மக்களின் நடமாட்டம் அதிகமாகவே காணப்படுகிறது. வாலிபர்கள் இருசக்கர வாகனங்களில் நகரில் வலம் வந்து கொண்டுதான் இருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து காவலர்கள் சாலையில் தேவையின்றி வாகனங்களில் சுற்றித் திரிவோர் மீது கடந்த 26 தேதி முதல் வழக்கு பதிவு செய்ததுடன் இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்து வருகின்றனர். புதுச்சேரியில் இதுவரை 866 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் 3000 அதிகமான வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தற்போது பறிமுதல் செய்யப்படும் வாகனங்கள் சில மணி நேரம் அல்லது சில நாட்கள் கழித்து உரிமையாளர்களிடம் கொடுக்கப்பட்டு வருகிறது. இனிவரும் நாட்களில் வாகனங்கள் பறிமுதல் செய்தால் ஊரடங்கு முடிந்த பின் அளிக்க திட்டமிட்டுள்ளதாக காவல்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கு காவலர்கள் ஆங்காங்கே வாகனங்களில் சுற்றித் திரிவோர் மீது வழக்கு பதிவு செய்தாலும், போக்குவரத்து காவலர்கள் பல இடங்களில் திடீர் வாகன சோதனை நடத்தி உரிய ஆவணமின்றி வருவோர் மீது ஸ்பாட் ஃபைன் விதித்து வருகின்றனர். புதுச்சேரியில் விவசாயிகளுக்கு சொர்ணாவாரி நெற்பயிருக்கான முதல் தவணை மானியம் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி மாநில முதலமைச்சர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கொரோனா வைரஸ் தொற்று பரவாமல் இருப்பதற்கு புதுச்சேரியில் கடந்த 23 தேதி முதல் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்றும், இருப்பினும் வேளாண் பொருட்களின் உற்பத்தி, அறுவடை மற்றும் விற்பனை எந்தவிதத்திலும் பாதிப்படையக்கூடாது என்று சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு முதலமைச்சர் நாராயணசாமி உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறியுள்ளது. மேலும் தேவையான விதைகள், இடுபொருட்கள் ஆகியவை தாமதமின்றி கிடைக்கவும், உழவுக்கான கருவிகள், அறுவடை இயந்திரங்கள் ஆகியவை தடையின்றி செல்லவும் நடவடிக்கை எடுக்கும்படி உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஊரடங்கு உத்தரவினால் விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காகவும் அனைத்து நடவடிக்கைகளையும் புதுச்சேரி அரசு எடுத்து வருகிறது. புதுச்சேரியை சேர்ந்த 2590 விவசாயிகளுக்கு கடந்த 2019-20 ஆண்டிற்கான சொர்ணாவாரி நெற்பயிருக்கான முதல் தவணை மானியம் ஏக்கருக்கு 5000 ரூபாய் வீதம் வழங்குவதற்கான செலவின ஒப்புதலை மாநில முதலமைச்சர் நாராயணசாமி வழங்கியுள்ளதாகவும், அதேபோல் காரைக்கால் பகுதியில் 2019-20 ஆண்டிற்கான குறுவை மற்றும் சம்பா நெற்பயிருக்கான முதல் தவணை மானியமாக ஏக்கருக்கு 5000 ரூபாய் வீதம் 3499 விவசாயிகளுக்கு வழங்குவதற்கான செலவின ஒப்புதலையும் முதலமைச்சர் நாராயணசாமி வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இந்த நிதி ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் என அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 68 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 64 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலைக்கேற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றியமைக்கப்பட்டு நாடு முழுவதும் ஒரே மாதிரியான விலையில் விற்கப்பட்டு வருகிறது. அதன்படி புதுவையில் 1 லிட்டர் பெட்ரோல் 68 ரூபாய் 82 காசுகளுக்கும் டீசல் 1 லிட்டர் 64 ரூபாய் 61 காசுகளுக்கும் விற்பனையாகி வருகிறது. மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு சிறப்பு சலுகைகள் விரைவில் அறிவிக்கப்படும், முதலமைச்சர் நாராயணசாமி தகவல். புதுச்சேரியில் கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம், வருவாய்த்துறை அமைச்சர் ஷாஜகான் முன்னிலை. கொரோனா தடுப்பு பணியில் உள்ள காவலர்களுக்கு மருத்துவர்கள் ஆலோசனை, நோய் தடுப்பு குறித்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் விளக்கம். கொரோனா பாதித்த அரியாங்குப்பம் சொர்ணா நகருக்கு சைக்கிளில் சென்று ஆய்வு, சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் அதிரடி. இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.